Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. Now we go to train sambandhapatta problems. First problem is a train travels at the speed of 72 km per hour. Find its speed in meter per second. The time and distance la mudhalam chapter part vaanga idu edoda connected chapter da adha ella details solli iruken irundhalum idhukku vendiya reference mattum na thirupi sollidren ungalku enna first chinna formula da irukku distance equal to time into speed into time ஒரு சின்ன ஃபார்முலா தான், இதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. பார்த்துருக்கேன், இந்த கணக்கு ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இட் ஷுட் பி சப்போஸ் கிலோமீட்டரில் இருந்ததுன்னா ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும், கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும். டைம் வந்து ஹவரில் தான் இருக்கும். அதே இது டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருந்தால் ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும், மினிட்ஸ் டைம் வந்து செகண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் முக்கியம். அதுக்காக தான் இப்போது 72 கிலோமீட்டர் எப்படி ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட் மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்க தான், இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சுக்க தான். ஸோ நான் அது கூட அந்த கணக்கு நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். 72 நம்ம பொதுவாக நினைச்சுவோம், இது 1000 பேருக்கும் மீட்டராக மாற்றுறதுக்கு. அப்புறம் அவர் செகண்டை மாற்றுறதுக்கு 60 × 60 போடுவோம். இது அவ்வளோத்தையும் சுருக்கி ஒரு சின்ன ஃபேக்டராக இருக்கு, தட் இஸ் 5/18. அது எப்படி வந்து கூட காமிச்சிருக்கேன். அதில் 1000 × 60 × 60 இந்த 0 0 அடிபட்டுவோம், இந்த 0 0 அடிபட்டு போயிடும். 5/6 அடித்தா 2/6 அடித்தா இங்கே 5, இங்கே 2/6 அடித்தா 3, இந்த 6 × 3 = 18, 5/18 வந்துடும். அவ்வளோதான், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நேராக இதுக்கு பதிலாக இது போட்டுடுறோம். இப்போ அடிச்சிடலாமா, இது எவ்வளவு 4, ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் ஆன்சர். ஸோ இ கன்வெர்ட்டட் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு ஈஸியான கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து 5/18. ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கணக்கு வேகமாக செய்யணும், அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, இப்போ அதே இது என்னது, மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கு, வெரி குட். அது கிலோமீட்டர் மாதிரி அதே தான், மேலே 5/18 பேரா, மேலே 18, கீழே 5, அவ்வளோதான். படித்தா 2 36 கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறிடும். 36 கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறிடும். இந்த ஃபேக்டர் கூட நான் சொன்னேன், அதில் எக்ஸாம் நேரத்தில் டக்குன்னு பயம், நம்ம பயத்தில் எது 5/18னா 18/5 தெரியலனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே என்ன செய்கிறோம், கிலோமீட்டரை மீட்டரை மாத்திரம். அப்போது மேலே 1000 பெருக்குவோம், 1000 மேலே இடத்துல 5 இருக்கும். இங்கே என்ன செய்யணும், மீட்டரை கிலோமீட்டரை மாற்ற போகிறோம், இப்போ 1000 வகுக்க போகிறோம், அப்போ கீழே 5 இருக்கும். இது கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்னு சொல்லிவிட்டேன், பரவாயில்ல. இப்போ நவ் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் த டூ ட்ரெயின்ஸ் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 36 and 72 km/h இந்த சேம் டைரக்ஷன். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன, அதனால் நல்ல விளக்கமாக இல்லை சொல்லியிருக்கேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நமக்கு இங்கே தெரிய வேண்டியது ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ட்ரெயின் போகிறதா, அப்போது அவனோட ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அது ஒரு சின்ன எக்ஸாம் பாருங்கள். இப்போ இந்த கணக்கு எடுத்துப்போம், இது 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, இது 72 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது. அப்படின்னா இது ஸ்லோவாக போயிட்டுருவோம், இது ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், இது 36 கிலோமீட்டர் தான் போகும், ஆனால் இது 72 போயிருக்கும். அப்போ வித்தியாசம் எவ்வளவு, 36. இதைத்தான் கிலோமீட்டர் பெர் ஹவர் இவ்வளோ வித்தியாசம், நெட் வித்தியாசம் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் டைரக்ஷனில் போகிறாங்க தான் மைனஸ் பண்ணணும், தட் இஸ் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். மாற்றி பேசுவோம். அடுத்த இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு டூ ட்ரெயின்ஸ் ரன்னிங் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ட்ரெயின் எப்படி போகுது, இன்னொரு ட்ரெயின் எப்படி போகுது, இது 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, இது 72 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது. அப்போது ஒரு மணி நேரத்தில் நம்ம இது 36 போயிடும், இது 72 போயிடும். அப்போது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், ரெண்டையும் கூட்டிக்கணும், தட் இஸ் 108.
So relative speed same direction la minus panikano, opposite direction la kooti potukano. Seri indha idoda man kanak illama suppose meter per second maathrana nama palasuka solran meter per second maathrana seiyano 36 meter idu kilometer kilometer nama meter varum mele 1000 varum appo mele 5 vandrum 5 by 80 adicha 2 net result evlo 10 meter per second 10 meter per second சரி இது எப்படி ரெண்டு கூட்டிட்டோம் இது கிலோமீட்டர் பெர் ரேதா மாத்தணும்னா என்ன செய்யணும் இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மீட்டர் பெர் செகண்ட் மாத்தணும் இன்டு 5 பை 18 5 பை 18 இது எத்தனை டைம் போகும் 6 டைம்ஸ் போகும் 6 இன்டு 5 30 மீட்டர் பெர் செகண்ட் சோ இந்த மாதிரி வி கேன் ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன்ல போனா அதனோட ரிலேட்டிவ் ஸ்பீடு கழிச்சிட வேண்டியதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா கூட்டிட வேண்டியது அதுதான் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு மீட்டர் பர் செகண்ட் மாத்துறதுக்கு ஒரு கன்வர்ஷன் மட்டும் வச்சிருக்கேன் ஸோ இது ஒன்லி ப்ரீலிமினரி கிளாஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் இருக்கும் இதெல்லாம் இன் டீட்டெயிலாக ஐ ஹவ் டோல்ட் யூ இன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஸோ நெக்ஸ்ட் வீக் கேன் கோ ஃபர்தர் அட் த ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் Thank you for visiting my YouTube channel Lakshmi Sir. Please give likes, comments, subscribe and press button for notification.